சுத்தி கடலு லைட்டா மலை இருட்டா இருக்கு சூப்பரா இருக்கு எகிரி குதித்து வானம் இருக்கிறது பறவைகளாவும் பாட்டு தெரியல ஒரு பெரிய சுராமன் எப்பயா எப்படியே பறந்து ஐயோ பயமா இருக்கேன் வேலைக்கு வேலைக்கு பிரியாணி ஒரே சொகுசு பெட்டு சொகுசு பேருந்து எல்லாம் இருந்துச்சு ஹெலிகாப்டர்லேயே போனேன் ஹெலிகாப்டர்லேயே வந்தேன் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து புயல் வரப்போகுது அழகாய் வெல்கம் பேக் டு மோனாவ்ளாக்ஸ் நம்ம வந்து 5:30 மணிக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம என்ஃபோர்த் பீச் தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷம் ஆகுது போயிட்டு ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சா செம்ம கிளைமேட்டாக இருக்குது இப்போ கூலிங்காக இவ்வளோ மார்ச் மாதம் வந்துச்சுன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஓகே ஸோ பார்க்கலாமா கரெக்டாக டைமுக்கு பார்த்து லைட்டாக ஒரு தூரல் போடுது இந்த இடம் பார்க்கவே பயமாக இருக்குது இந்த வருஷம் ஆனதுனால எப்படி இருக்கும்னு தெரில போய் போய் பார்ப்போம் இந்த இடமானும் தெரியல ஃபுல் பிளாக்காக இருக்குது நிஜமாக இந்த இடம் தானா தெரியும் ஒருட்டி கேட்டுக்கலாமா ஜாலியாக இருக்குது ஆனால் என்ன காலையில்ன்றதுனால சரியான குளிர் வரும் என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி இருக்குங்க பயங்கரமா ஒரு வியூ இருட்டா இருக்கு இது பீச் தானா கன்ஃபார்மா இது என்ன இப்படி இருக்கு இந்த இடம்லாம் வித்தியாசமா நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் ஒரு பீச் மட்டும் இருக்கும் எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே நேற்று நான் சொல்லிட்டே இருந்தேன் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இதான் லாஸ்ட் டைம் வரும்போது செம்ம மழை செம்மையா இருந்துச்சு வியூவே அதே மாதிரி இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நைட் டைம்ல கால டைம்லாம் வந்து பீச்சை பார்த்தாலே பயமா இருக்கு இருட்டா இருக்கா நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு போலாம் ஏ போலாம்ப்பா ஆனா நீங்க ஏ பாத்துறோம் எங்கனும் கோத்திர போறேன் ஏண்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா ஏய் இந்த பீச் சமையா இருக்கு ஆனா ஸ்மெல் அடிக்கும் நான் கிட்ட போணும் தான் சேர்க்க பட் நான் இங்க என்ன வியூ பார்த்து ஓடிடலாம் ஒருத்தர் வேகமா நடந்து வரானா பா அவர் மனசு என்னானா என்ன அப்படி நடக்குறாரு ஸ்ட்ரைட்டா பார்த்து போட ஃபுல்லா பாறாங்கல்லா இருக்கு ஓ நோ இங்க பார்த்தாலே பயமா இருக்கு பா நீ அமைதியாரா ஏய் கார் போலாமா இங்க உள்ள கண்டுகாம போலாமா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ யாரா இவரு இவர் மனுஷன் தானா அன்னைக்கு இந்த பையங்க انا பேயா இருப்பாங்க ஏய் ஏன் அப்படி போறாரு இவரு மதிக்கவே மாட்டேங்கிறாரு அவர் பாட்டு கையை வீசிக்கிட்டு போயிட்டாரு இப்படியே பார்த்துட்டேன் எப்படி போறதுல ரெண்டு வழி இருக்கு உங்களுக்கு கதவு எங்க இருக்குன்னு தெரியுதா எப்படி போறதுல இறங்கிலாம் பேசாம பெட்டர் a few minutes later சோ நான் இப்ப வந்து என்4th பீச்ல வந்து கடலுக்கு நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் என்னடா மூஞ்சி இது வந்து டைம் வந்து சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் இருட்டா இருக்கு நாங்க இது வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருப்போம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் ஒரு 2 இல்ல 3 வருஷம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணும்போது கொஞ்சம் லவ் பண்ணோம் இப்ப பண்ணலையா இப்ப நான் என்ன உங்கட சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டோம் இப்ப பண்ணல அப்படி சொல்லல நானு சோ அந்த டைம்ல நாங்க வந்தோம் அதுக்கு அப்புறம் வந்து இப்ப தான் வரோம் அப்ப நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த இடத்துல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு நான் ஆட் பண்ணலாம் நம்ம வந்து ரீக்ரியேட் என்ன சொல்றது என்ன சொல்லுவாங்க ரியாக்ட் வீடியோஸ்லாம் நம்ம அதெல்லாம் போடலாம் இப்போ இல்லை ஃபுல்லாக லேப்டாப்பில் இருக்குது செம்ம மெமரிஸ் ஒரு மழை டைமில் லாஸ்ட் டைம் வந்தோம் ஸோ அகைன் வந்து அதே மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தேன் நேற்று லைட்டாக மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் சேம் அதே மாதிரி தூரில் போட்டுருக்கு லைட்டாக ஆனால் இதனால சன்ரைஸ் வராமல் போயிடுமோன்னு ஒரு இது பதட்டமாக இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி ஓகே ஸோ எதாவது மூணாக ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எப்போவுமே நான் நிறைவேற்றிடுவோம் அதனால சரி நான் ரைட்டு திடீர்னு சொன்னால் சரி ஓகே நம்ம கூப்பிட்டு போவோமே மூணாக்காக உயிரிழந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதை வந்து அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப பேசாமல் ஆமாம் கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டேன் எதுவும் இல்லையா ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கைஸ் நீங்கள் வந்து நம்ம பேசலாம் சன்ரைஸ் பார்க்க வந்தோம் ஆனா இந்த மாதிரி நடக்கும் நினைக்கல பட் சன்ரைஸ் வருதா இல்லையா பாக்கலாம் இருங்க வெயிட் பண்ணி வரும் ஆனா
வரும். ஏன் இந்த மலை கூட வராது? பைக்கிங் கால்ல 5 மணிக்குனால அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே. நிறைய போட்ஸ் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் போயிட்டு தான் இருக்காங்க. இது ஈவினிங் டைம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம். பட் நாங்கள் சன்ரைஸ் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அதுக்கு நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். 6 மணி அங்கே போகுது. 6 மணி ஆமாம், 6 மணி இன்னும் என்ன ஏ இப்படி எடுத்தால் பயங்கரமாக இருப்பேன். சைட் 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் எத்தனை மணிக்கு எப்பவுமே சன்ரைஸ் ஆகும் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். பாட்டு தெரியும். இங்க மீனவர்கள் எல்லாரும் கடலுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து புயல் வரப்போகுது. எதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா எல்லாம் நியூஸ் படிப்பாங்களே? என்னடா மீச்சன் புயல், டாமி புயல், நான் மட்டும் ஜாலியாக இருந்தேன். வேலைக்கு வேலைக்கு பிரியாணி, ஒரே சொகுசு பெட்டு, சொகுசு பேருந்து எல்லாம் இருந்துச்சு. ஹெலிகாப்டர்லேயே போனேன், ஹெலிகாப்டர்லேயே வந்தேன். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட்ல அப்படியே இப்படி போய்கிட்டே இருக்கு. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரே சவுண்டா இருக்குங்க. ஒரு பெரிய சுறாமீன் எப்பயாவது இப்படியே பறந்து இப்படி விழுந்துச்சுதான். ஐயோ பயமா இருக்கே. எனக்கு இதை தண்ணியெல்லாம் பார்த்தாலே அப்படியே அதோட பெரிய பாம்பு வர மாதிரி ஹாலிவுட்ல காட்டுவாங்களா? நான் பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த டீ ஷேப்ல ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து மேலே பார்க்க அழகா இருக்கு, உள்ள பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே பல்லு கூசுது. இந்த என்ன சொல்ற நண்டு எல்லாம் வந்து அப்படியே அது மேல வந்து அப்படியே அரிச்சு அது மேல போகுது. அந்த புள்ளெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் அப்படி இந்த ஒரு மாதிரி செத்து போய் அது ஒரு மாதிரி இருக்கு பாக்க. காமி இங்க வந்து பாரு, மாதிரி பல்லு கூசணும்னா இங்க வாங்க, பல்லு கூசணும் இங்க பாருங்க. பார்க்கவே அப்படி இருக்கு, நீங்க ஜூம் பண்ணா தெரியும். பல்லு ஒரு மாதிரி ஆகுது பார்த்தாலே. செவ்வறு ஃபுல்லா நண்டு இருக்குங்க, ஃபுல்லா எட்டி கூட பார்க்க பயமா இருக்கு. அப்படியே நண்டு வெளியே வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு ஹாய் காமிச்சு போகுது. நானும் கூட ஒரு ஹாய் 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 ஹாய். நம்ம கியூட்டா இருக்குடா பார்க்கவே. அதான் என்ன நண்டு தெரியல. காக்கம் கொத்தி எடுத்துட்டு போயிடுமா? அதுக்கு தான் வெயிட் பண்றீங்க. ஒரு சீனரி இங்க இருக்கு. எப்படி ஹீரோயின் எழுந்து செத்து போவாங்க அந்த மாதிரி? இல்லடா, அவங்க காப்பாத்துவாங்க. பாகுன் மாதிரி ரெண்டு பேர் கை வச்சு நிப்பாரு, அவங்க நடந்து போவாங்க மேல. இவ்வளவு பெரிய கை யாருக்கடா இருக்கு? ஐயோ, இந்த இடத்துல மட்டும் அலௌட் இல்லை. நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து அங்கே அங்கே போகணும், அங்கேருந்து அப்படியே வரணும். இந்த படம் இந்த இடம் வந்து என்னன்னு தெரியுமா? நிறைய படம் கோவில் தெரியுதா? கோவில் கோவிலா அவங்க யார் ஹீரோ யார்? நிறைய படங்க, தளபதி படம்,
தனுஷ் படம் நிறைய படம் இவங்க நிறைய எடுத்துருக்காங்க. செம்ம ஸ்பாட் இது. நம்ம வரம்போது இந்த ஷூட்டும் நடக்கலை. அது ஓகே எடுத்துருமா இருக்கு. இந்த ரங்கநாட்டம் மாதிரி இருக்குல்ல, ஏன் அந்த இடத்துல ஒரு நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது. என்னது என்னது என்னது, சரி கூட இன்னும் வெளிச்சம் வரட்டும். சன் ரைஸாக தான் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆகுமா இல்லை பிரியாணி ரைஸ் ஆகுமா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது ஜோக்கு, பண்ணக்கூடாது, சிரிக்கணும். எங்கடா இருக்கு? அது போயிருச்சு மேலே. ஹலோ சூரியன், எப்ப வருவீங்க? அது வந்து டுமாரோ. டுடே இஸ் வெரி பிக் டே. அந்த மாதிரி நாங்க ஹாய் சொல்லு, பை சொல்லு. ஹாய். அலே அலே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன்னு சி பார்க்கலாம், சன்னு வருதா இல்லை டேரெக்டாக மூணே வந்துருதான்ட்டு. அங்கே இருக்கு உப்பு, இங்கே ஒரே கப்பு. கடைசியாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சன் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசி ஒரு ரைஸும் வரல. நாட்டில் அவரோட காயத்துட்டு வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். சன் செட் வந்துடும், அதை பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதான் போல. கிளம்பலாம். கிளம்பலாமா? கிளம்பலாமா? கிளம்பலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு.